ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பாப்பாக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டி. நீங்கள் வந்து வேண்டிக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க, நல்லா விளாட்றாங்க, என்கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லாருமே பாப்பா வந்து என்ன ஆசைப்பட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கும்பலாக இருக்கணுன்றாங்க. கும்பலானா அவங்க அப்பா, அவங்க ஆயா, அவங்க தாத்தா, அவங்க அம்மா, டிங்கு பிங்கானா எல்லாரும் கூடியே இருக்கணுமா. யாருனாச்சும் ஒருத்தவங்க ஏன் ஏன் வெளியே போனால் ஒரே சேட்டை பண்ணுறாங்க, கத்துறாங்க. இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல்னால் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், சுட சுட வெள்ளை சாதம். அப்புறம் வந்து இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இங்கே தான் வந்து இதை பார்த்து லைக் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டுருக்கேன். இது வந்து பூசணிக்காய். நிறைய பேர் வந்து இது வந்து சாம்பாரில் போடுவீங்க, பொரியல் பண்ணியும் சாப்பிட்ருக்கீங்க. நான் வந்து இது வரைக்கும் இதை சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்து தான் இதை நான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து இந்த அம்மா வந்து இது செஞ்சுருக்காங்க. அப்போ கூட நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி சாப்பிட்டேன், எனக்கு வேறு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னா தான் இதில் டேஸ்ட்டு இருக்குன்ட்டு திட்டுத்தனமாக போயிட்டு வந்தேன். கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சா அப்பா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கினே இருக்குன்னு தோணுது. நான் ஒன்று ஏன் திட்டினாங்க, இது வந்து கோல்டு ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் டைமில் வந்து இது சாப்பிடலாம், பனி டைமில், மழை டைமில் இது சாப்பிடக்கூடாது. இது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா போகிற மார்கழி மாதத்தில் தான் வந்து இது பூசணிக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும். எங்களுக்கு வந்து இங்கே வந்து பூசணிக்காயே கிடைக்கல. இப்போ வந்து இது வந்து அப்பா வந்து யாரோ தோட்டத்தில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்காங்க. இதை பார்க்குறப்பவே அப்படி செம்மையாக இருக்குது. ரொம்ப பழுத்துட்டா நல்லா இருக்காது, ரொம்ப பழுத்துட்டா நல்லா இருக்காது. இந்த பழத்துலேயே வந்து இதை கட் பண்ணி செய்யணும். எனக்கு செய்ய தெரியாது. இதை செய்ய பொறுத்து யாருன்னா வந்து என்னுடைய அம்மா தான். மாஸ்டர் வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வச்சிடலாம். இதுக்குதான் வந்து வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறது. அது பாருங்க, அது பாருங்க எப்படி அடம் பிடிக்கிறீவாணிமா. வா 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 வா. ஐயோ ஸ்ரீவாணி, எது கழுவுற? அதான் ஏந்து வந்துட்டாங்கல்ல அம்மா. ஆ அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, ஏன் அழுகுற? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனாலதான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாப்பாவை கஷ்டப்படுத்தி அழ வச்சு வீடியோ பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் செய்யறதில்ல. வருங்க அதுக்குள்ளே எழுந்துட்டாங்க. இப்போ அப்பா வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் வந்து 12 ஆயிடுச்சு. அப்பாவும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே சாம்பார்னாச்சு வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாப்பா ஏந்து அழுகுறாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது தான். நீங்கள் வந்து புளி ஊற்றி வைப்பீங்க, நாங்கள் புளி ஊற்றாத கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைப்போம். இன்றைக்கி என்ன பேசணும்? அந்த அம்மா பூசணிக்காய் செய்ய போகிறாங்களா, அதுதான் பேசுறது. அவர் ஸ்ரீவாணி விளையாட்டு இருக்காங்க. குட் கேர்ள் ஆனால் ஸ்ரீவாணி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த அடுப்பு எவ்வளோன்னு கேட்டுட்ருந்தீங்க. இந்த அடுப்பு வந்து வெறும் 1500 ரூபாய் கொடுத்து தான் நாங்கள் வாங்கினோம். 1500 ரூபான்னு சொல்லி 1200 ரூபாய்க்கு எங்களுக்கு பில் போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருக்குது அடுப்பு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உடனே காஞ்சிச்சு. நான் வந்து எல்லாம் கட் பண்ணியே வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ வந்து நான் வந்து கடுகு போடல, வெறும் சீரகம் தான் போடுறேன். சீரகம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இப்போ வந்து வெங்காயம் போடுறேன். முருங்கைக்காய் வண்டி கட் பண்ணி வச்சுக்கிறேன். முருங்கைக்காய், மாங்காய்லாம், கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணலன்னா வந்து சீரகம் வந்து வதங்கி போயிடும். அதனால் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. தோட்டுக்காய் தான் இங்கே அப்பா கடையாண்ட விட்டுட்டு வந்தாங்க. தோட்டுக்காய் அதை தான் கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஆல்ரெடி கார குழம்பு வச்சு சாப்பிட்டோம். மாங்காய் போட்டு, மாங்காய் தான் கிடைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வந்து 1 கிலோ 300 ரூபா. அப்பா 2 மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. 2 மாங்காய் சாப்பிட்டாச்சு. அதில் பாதி எடுத்து வச்சு தான் இப்போ குழம்பு வச்சுட்டு இருக்கோம் நாங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா நம்ம தக்காளி போட்டோம். சரி
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கின கையோடு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க வெளியே சேர்ந்து லலிதாக்கு ஜாலியா இருக்குது. அது இல்ல, தக்காளி போட்டாச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து சமையலுக்கு வந்து சால்ட் போடுறதோட கல் உப்பு போடுங்க, டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கடை செய்யறதுனால ஒரு மூட்டை கல் உப்பும் வாங்கி வச்சிருக்கோம், கல் உப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சால்ட் உப்புனா வந்து சும்மா நம்ம சாப்பிட்ற டைம் வந்து உப்பு கரைக்கும், உப்பு இருக்காது போவோம்ல, அந்த டைம் வந்து நம்ம கல் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறதுனால தான் சால்ட் போகும். இப்போ ஒரு சில விஷயத்துலலாம் வந்து நம்ம கல் உப்பு போட முடியாது இல்லை, சால்ட் தானே போகணும். இப்போ மீன் வறுக்கணும் நம்ம, அந்த மீனுக்கு வந்து என்ன உப்பு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சால்ட்டு தான் போடணும். மறக்காமல் பாப்பா குடிப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்பா வா 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 பாருங்க, கூப்பிடா பாருங்க என்ன. வா வா அப்பா, அப்பா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க, நல்லா தக்காளி பஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் வந்து இதுல முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தலையா லலிதா? தண்ணி ஓப்பா அழுகுறா வத்தியவனி கத்துறா. கச்சிரா 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 நானா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஒரே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நம்ம இப்ப கட் பண்ண போறோம், கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா புளி ஊத்தாத குழம்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டு போட்டால் வந்து நல்லா இருக்காது, அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால வந்து நான் வந்து கட் பண்ணாத அப்படியே வச்சிருந்து வந்து. ஆமாம், இந்த சாம்பாருக்கும் அது ஒரு டேஸ்ட். எங்கள் வீட்டில் மாங்காய் பைத்தியங்க எல்லாருமே, மாங்காய் சாம்பாரில் இல்லையானா எல்லாருமே சண்டை போடுவாங்க. அப்பா இருக்காரு, எங்க அப்பா அந்த மாங்காவை கலாரி கலாரியே குழப்பிடுவாரு. நான் ஏன் சாம்பார் வந்து இந்த குண்டான்ல வைக்கிறேன்னா வந்து எங்களுக்கு நாலு பேருக்கு இந்த குண்டான் சாம்பார் கரெக்டா இருக்கும். அதுவும் அதை வந்து நான் வந்து கல்யாணம் ஆகி வந்து 4 வருஷம், இது 5வது வருஷம் வந்து வரப்போகுது. அது வரைக்கும் அம்மா இதுலதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால நானும் இதுவே செய்யறேன். இவர் நல்லா இருக்கு, நல்லா வதங்கிட்டு இப்ப இருக்கிற வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக. என்னென்ன போட்டேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், இன்னொருட்டியும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, உண்மையிலே லலிதா செய்யறது சூப்பராக இருக்கும். திரியும் கல் உப்பா? ஆமாப்பா, காய் வேகணும்ல. ஓகே, காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து காயில் வந்து உப்பு இறங்கணும்ல. ஆ சரி, காயிலும் உப்பு இறங்கணும், நல்லாயிருக்கும். சரி ஆ சரி சரி வா. நல்லா வந்து வெந்துருச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய், நல்லா இருந்துச்சு. வேக வச்சிருந்த பருப்பு கடைஞ்சு பாருங்க, நல்லா வந்து திக் ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம வேக வச்சு கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு. என்ன பருப்புல தான் சொல்லிடு? தோரம் பருப்புப்பா. எல்லாருமே வந்து பைத்தம் பருப்பு எல்லாம் போடுவாங்களா, அதுக்கு நான் சொல்றேன். ஓ அப்படிங்களா. ஃபர்ஸ்ட் போட்ட மிளகாத்தூள் அது கலந்த மிளகாத்தூள், இது காரம் மிளகாய். கலந்த மிளகாத்தூள்னா தனியா அதெல்லாமா? அது வந்து தனியா அதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல. மிளகாத்தூள் வந்து தீந்து போயிடுச்சுப்பா. சரி, மிளகாத்தூள் ஆயிடுச்சு. இப்ப வந்து நல்ல வெயில் வந்து நம்ம மிளகாத்தூள் வாங்கி அரைச்சிக்கணும். அப்ப காரம் மிளகாத்தூள்னா உருவம் மிளகாய் மட்டும்? உருவம் மிளகாய் வாங்கி அரைச்சிது. ஓகே ஓகே ஓகே. காஷ்மீர் மிளகாய் இது. உப்பு போட்டுக்கணியா? நீங்க எல்லாம் இதெல்லாம் பாத்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இந்த புளி ஊத்தின குழம்பே நீங்க சாப்பிடாம விட்டுருவீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்பார் கூட்டியாச்சு. சாம்பார் வந்து கொதிக்க போது கொஞ்சம் கொதிச்சு சாம்பார் திக்கானோனே நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, வாசனையே கம்ம கம்மன்னு வந்துட்டு. வந்து சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு, இங்கே வந்து பூசணிக்காய் கட் பண்ண போறேன். வெட்டுக்கத்தி எடுத்துக்கலாம்ல?
இதுவே கத்தி சாப்பிடாம பாரு. ஹேய் புடு புடு புடே, வா வா. சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நான் மாங்காய் போட்டுக்கிறேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பீஸ், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் நான் சொல்லிட்டேன். இதுதான் போட்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு, இப்பதைக்கு ஒன்னொன்னு நைட்டுக்கு ஒன்னொன்னு. சரியா போச்சா? ஓகே. Happy birthday to you. அது முதல்ல பண்ணு. Happy birthday to you. இன்னைக்கு வெடிக்கிற பேருக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடு. பாதி. Happy birthday to Pusanika. Happy birthday to Pusanika. மத்தோல் கட் பண்ணுமா? ஆஹா, அப்படியே பண்ணு. ஏய், தோல் கட் பண்ணாம போட்டா தான் நல்லா இருக்கும். அது விதைங்கெல்லாம் காய வச்சு அப்படியே போட்டா வரும், செடி வரும். கமல் காய சின்னப்போ நான் செடி எல்லாம் போட்டு, பூசணிக்காய் செடி, சொரக்காய் செடி எல்லாம் போட்டு வர வச்சு. இப்பதான் எங்க கிடைக்கிறது இல்ல. ஏ, ரொம்ப எடுக்காத, நல்லா இருக்காது. அவ்வளவுதான், ரொம்ப எடுத்துட்டா நல்லா இருக்காது. அந்த இதோட எடுத்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப எடுக்கலப்பா, ரெண்டா ரெண்டா கட் பண்ணிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் இந்த ஒரு பெத்த தான் போட்டு தருவாங்க எல்லாருக்குமே வீட்டுங்களுக்கு, இந்த பொங்கல் வந்தா. இப்ப இந்த ஒரு பெத்த எவ்வளவு தெரியுமா லதா? ஒரு பீஸ் 40 ரூபாய் 50 ரூபாய். இப்ப நீ இறக்குற, ஆமா 20 ரூபாய் வாங்கினாரு அந்த ஒரு பீஸ். பொரியல் பண்ண முடியாது, அதுக்கு சொல்றேன். இப்ப இப்ப அரியற பத்தியா, இந்த இதோட அறிஞ்சாதான் நம்ம பொரியல் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அம்மா வந்து இந்த கத்திலே அறிய மாட்டாங்க, அருவமனையிலதான் அறிவாங்க. ஏன்னா இந்த கத்தில அறியவும் முடியாது, அருவமனை தான் கரெக்டா இருக்கும். சொல்லு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இதில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட வேண்டிதான். அதான் போட்டிய சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி. இப்போ வந்து பூசணிக்காய் தான் நெக்ஸ்ட். பூசணிக்காய் ஸ்ரீவாணிக்காய் தான். ஏய், சாமியார், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். எப்பவும் போல இல்லாமல் இது ஒரு வாட்டி வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஐயோ, ஸ்ரீவாணி கூப்பிடுறா லலிதா. அம்மா கூப்பிடுறா. வா வா வான்றா. நானா அம்மா திட்டு 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 இப்படி திட்டுறா பாருங்க. ஸ்ரீவாணி எப்படி திட்டுறா பாருங்க. அம்மா தான் வந்து பூசணிக்காய் செய்ய போறாங்க பாருங்க. அப்புறம் வந்து இந்த ரெசிபி வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள பாருங்க இவன் என்ன பண்றான்னு பாருங்க. வாயில நோய் தேய்ச்சினார். கடுகு போட்டேன். ஓகே, காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன். நெடி வருது குழந்தை அப்படி தீன் போலதா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பூசணிக்கு அம்மா செய்யறது செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்பா வந்துட்டாரு, இதை பாருங்க. அதனால தான் சிக்கிட்டு இருக்கா. உப்பு தேவையானது, கல் உப்பு. இப்பதான் கடை விட்டு வேலை விட்டு வந்துக்கிறாரு அப்பா. இதுதான் எங்க அப்பாவுடைய டியூட்டி ட்ரெஸ். 10 நிமிஷம் ஆகுதுனா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சல 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 நைனா. வெந்துச்சலமா? ஆமா நைனா. இன்னொரு ஒரு 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷம் வெந்துடும். அவ்வளவுதான். அண்ணா அண்ணா லலிதா, அண்ணா லலிதா. ஏய், சூடா சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்கடி. நான் சாப்பிடுவேன் சூடா. ஏன் தெரியுமா? பல்லாம் கொட்டாது. எனக்கு ரெண்டு பங்கு எனக்கு
இவங்க ரெண்டு பேரும் வேதனை இருக்கும் போது என்ன செய்வாங்க, எனக்கு குடு உனக்கு குடுன்னு. அதனால நான் வானா சூடா சாப்பிடக்கூடாது எனக்கு இந்த அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பண்ணீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கவா? ரெண்டு வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு. நல்லா எப்படி இருக்க? இந்த பாருங்க அப்பாக்கு வேணுமா? இது மாதிரி அடிச்சிட்டு பட்டா இது செஞ்சாவே இதான் போராட்டம் வீட்டுல. ஆமா இது செஞ்சாலே செஞ்சாவே வீட்டை அவன் அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டு ஒருத்தர் வாய் ஊருது யாரு தெரியுமா? எங்க பையனுக்கு நாங்க சாப்பிடுறதே இல்ல சரியா. ஏன்னா இது செஞ்சா நைட்டு சாப்பாட்டுக்கும் இது வேணும். நாங்க இப்படிதான் பூசணிக்காய் மட்டும் செஞ்சானா நைட்டுக்கும் வச்சுப்போம். இதுல இன்னொன்னு தெரியுமா, இதுலயும் கலகா பருப்பு போடுவாங்க. ஆமா தூள் பண்ணி நான் கலகா பருப்பு போட மாட்டேன். அது சுரக்காய் போட்டு செய்தா அது நல்லா இருக்கும். ஆமா இதுல எனக்கு பிடிக்காது, எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது, அதனால நான் போட மாட்டேன். இது செய்யறது யாருக்கு பிடிக்குமோ பண்ணணும். ஆமா அம்மாக்கு ஒரு லைக் பண்றீங்க எல்லாரும் பாக்குறவங்களுக்கு. சாப்பிடலாம். சாம்பார் நல்லா டேஸ்டா சுவையான பூசணிக்காய் பொரியல் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பூசணிக்காய் யாராவது பிடிக்கும்ட்டு, இந்த சாம்பாரை யாராவது பிடிக்கும்னு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய் சொல்லுங்க. பாய் இங்க பாருங்க, அவங்க மாயாவை அடிக்கிறதுக்கு முறைக்கிறா. பெரியவங்க எப்படி சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி கத்துருவாலாம். எப்படி சண்டை போடுற பாருங்க, கொண்டு வர.